இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொரியலுக்கு 1/2 கிலோ பீன்ஸ் அலசி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 1 வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அலசி வச்சுருக்கேன். உங்களுக்கு நிறைய பருப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 வாணலியில் 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பொரிஞ்சதும் மிளகாய், பருப்பு, கருவேப்பிலை போட்டு வதக்கலாம். பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கிட்டு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பீன்ஸுக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டு கிளறிட்டு பீன்ஸையும் போட்டு கிளறி விட்டுக்கலாம். ஒரு கலர் கலரிட்டு பீன்ஸ் வேகிறதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். அடிக்கடி திறந்து கலரி விடுங்க. இப்போ தண்ணி சுண்டி காய் நல்லா வெந்துடுச்சு. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, குறைவாக இருந்தால் போட்டுக்கோங்க. கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா 2 கலர் கலரி அடுப்பை நிறுத்திடலாம். சுவையான பீன்ஸ் பொரியல் தயாராகிடுச்சு. நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.